श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृते रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नातयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत सति तराय मेने अस्मद्गुरोर्भगवत दयेक सिंधो रामानुज शरण शरण प्रपद्ये श्रीवत्सचिन्न मिश्रेभ्यो नम उक्ति मधीमहे यदुक्तयस्त्रयी कंटे यांति मंगलसूत्रताम पदिमूनु पदिनालावद श्लोकम अति मानुषस्तवत्तिलेंदु नेति अनुभवित्तोम कुरत्ताल्वान சுவாமி அருளிச் செய்த ஆச்சரியமான கிரந்தம். அதை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு நாம் வியாக்கியானங்களை கொண்டு ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் அத்தியற்புதமான ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய லிங்க் எல்லாம் கொடுத்து ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற வியாக்கியானத்தை ஏதோ முடிஞ்ச அளவு நம்ம ஷேர் பண்ணிட்டு இதை அனுபவிக்கலாம்னு தான். இன்றைக்கி 15வது ஸ்லோகம். பிரம்மேஷ மத்திய கணனா गणनार्क पंक्तौ इंद्रानुजत्वमतिते स्तनयत्वयोगात् इक्ष्वाकु वंशयतु वंशनिश्चहन्तः श्लाघ्यान्यमून्यनुपमस्य परस्य धाम्नः इक्ष्वाकु वंशयतु वंशजनिश्चहन्त ஸ்லாக்யான்ய மூன்யனுபமஸ்ய பரஸ்ய தாம்னஹ. அதாவது இக்ஷ்வாக்கு வம்சத்திலையும் யது வம்சத்திலையும் பிறந்தவன் நீ, இப்படி ஒப்பில்லாத நீ பெருமாளின் அவதாரங்கள் தாழ்ந்தவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சம்ஸ்லேஷம் பண்ணும்படி சேர்ந்து இருக்கும்படி கீழே இறங்குவதாவது இது ரொம்ப வியப்பாக இருக்கிறதே அப்படின்னு தெரிவிக்கிறார். கீழ் சொன்ன ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் பிரளய காலத்தில் அவன் வெளிக்காட்டின அகட்டித்த கடனா சாமர்த்தியம் முரண்பாடுகள் எவ்வளவு பெரிய உலகங்கள் எவ்வளவு பெரிய மலைகள் கடல்கள் அந்த சராச்சரங்கள் எல்லாத்தையும் தன் வயிற்றில் வைப்பவன் அவனே சர்வேஸ்வரன் என்று பிரகடனம் பண்ணுகிறான். ஒரு சின்ன குழந்தைய ஆளிலை மேலே படுத்துட்டு அத்தனை உலகங்களையும் அவன் வயிற்றில் வச்சிருக்கான்னா அது எப்பேற்பட்ட சாமர்த்தியம். அதுவும் நெருக்கமே இல்லாமல் உள்ளே இருக்கிறவாளுக்கெல்லாம் கஞ்சஷனே இல்லாமல். அப்படிப்பட்ட நீ எம்பெருமானே உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மா ருத்ரன் ஆகியவற்றிற்கு நடுவில் திரிமூர்த்தி என்று பெயரிடப்பட்டு விஷ்ணு என்று பெயரிட்டு அவர்களுக்கு சமமாய் எண்ணும்படி நிற்கிறாயே. ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய எம்பெருமானுக்கு பிரம்மா ருத்ரன் இருவருக்கிடையே விஷ்ணு அப்படின்னு அவர்களுக்கு சமமாக நிற்கிறாயே. அது மட்டுமில்லாமல் அதிதியின் திருக்குமாரர்களால் ஒருவனாய் அவதரிக்கிறாயே. அதிதின்றவனோட குமாரனாக பிறந்து 12 ஆதித்யர்களுக்கு நடுவில் என்ன பெறுவனாய் இருக்கிறாயே. 12 ஆதித்யர்கள் நடுவில் பெருமாள் ஒத்தரா இருக்காராம். அதிதி குமாரனாக பிறந்து இந்திரனின் தம்பியாக உபேந்திரன் என்ற திருநாமம் பெற்று வாமனாவதாரம் எடுத்தாயே. ரகுகுலத்தில் இக்ஷ்வாக்கு குலத்தில் ராமனாக அவதரித்தாயே. தசரத குமாரனாக அவதரித்தாயே. ஒரு மனிதர்களுள் ஒருவனாய் பிறந்த ஆத்மானாம் மனுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம்னு அடியேன். ராமன் தசரதனோட குமாரன் அதான் எனக்கு தெரியும் அப்படின்னு எவ்வளவு சௌலபிய சௌசீல்யத்துடன் அவதரித்தாய். யது குலத்தில் கிருஷ்ணனாக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓடி போய் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து வந்து அவதரித்தாயே. இவைகளெல்லாம் ஒப்புயர்வில்லாத உன்னுடைய மேன்மை உன்னுடைய மகிமை இதனால குறைகிறதா? இல்லவே இல்லை. இவையெல்லாம் உன் மேன்மைக்கு மேலும் மேலும் மேன்மை காட்டுகிறது. மேலும் மேலும் இதை எங்களுக்கு உன்னுடைய சௌசீல்யத்தை நினைத்து அற்புதமாக வியக்க வைக்கிறது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய எம்பெருமானுக்கு பிரம்மா ருத்ரன் இருவருக்கிடையே என்ன பெருகையும் அதிதியின் குமாரனாக பிறந்து 12 ஆதித்யர்களுக்கு நடுவில் என்ன பெருகையும் அதிதியின் பிள்ளையாக உபேந்திரனாக வாமனனாக அவதரித்ததும் இக்ஷ்வாக்கு யது வம்சங்களில் பிறப்பெடுத்ததும் ஆக இந்த அவதாரங்கள் ரொம்ப ஸ்லாகிக்கப்படத்தக்கவை ஆச்சரியமான விஷயங்கள்.
இதை வந்து சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் ரொம்ப அழகாக இதை அனுபவிக்கிறார். அவர் சொல்றது வந்து அனுபமஸ்ய ஒப்புயர்வற்ற பரஸ்ய தாம்னக பெருஞ்சோதியாகிய எம்பெருமானுக்கு பிரம்ம ஈஷ பிரம்மன் சிவன் இவர்களின் மத்திய கணனா இடையில் நடுவில் விஷ்ணுவாய் ஒருவராய் என்னுவதும் அதிதே அதித்தியனுடைய தனயத்வ யோகாத் பிள்ளை என்ற நிலை கூடியபடியால் அர்க்க பங்கௌ பன்னிரண்டு சூரியர்களின் துவாதச ஆதித்யர்களின் நடுவில் வரிசையில் கணனா ஒருவராய் என்னுவதும் அதிதே தனயத்த யோகாத் அதே அதிதியின் மைந்தனாய் உபேந்திரன் என்று இந்திர அனுஜத்வம் தேவேந்திரனின் தம்பியாகிய உபேந்திரன் என்ற நிலையும் இக்ஷ்வாக்கு வம்ச யதுவம்ச ஜனிஷ்ச இக்ஷ்வாக்கு என்ற சூரிய வம்ச முதல்வனின் பரம்பரையிலும் யது என்ற சந்திர வம்ச தொடரிலும் ஜனிஷ்ச பிறவியும் ஆகிய அமோனி எல்லா அவதாரங்களும் பரஸ்ய தாம்னகா பரஞ்சோதியாயும் அனுபமஸ்ய ஒப்பார் இல்லாதவருமான ஒப்பார் மிக்கார் இளையாய மாமாயனான நீ தன் ஒப்பாரில் அப்பனான நீ தவ தேவரீருக்கு ஸ்லாக்யானி ஹந்த உயர்வானவையே வியப்பு. இப்படி இருப்பதெல்லாம் உமக்கு உயர்வாக இருப்பதுதான் வியப்பு. எம்பெருமானை பிறவா பிறப்பாய் வேதமறிந்த பாகவதோத்தமர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாலூரான் வந்து இப்படி அவனை பத்தி இழிவா நாராயணனை பத்தி இழிவா சொன்னதை வச்சுண்டு அதற்கு பதிலுரைக்கும் முகமாய் இந்த ஸ்லோகத்தில் அவதார தத்துவத்தை விளக்குகிறார். அஜாயமானோ பகுதா விஜாயதே தஸ்யதீரா பரிஜானந்தியோனிம் என்று ஸ்ருதி. எம்பெருமானை உண்மையில் பாபிகள் கூறியபடியான பிறவி நம்மை போன்ற பாபிகள் பாபாத்மாக்கள் எடுக்கும் கர்மவசம் உள்ள பிறவி இவனுக்கு இல்லை என்று அறிவித்து அவனுடைய ஆச்சரியமான அவதார ரகசியத்தை கீதையில் எம்பெருமானே அருளியபடி சில பாகவதோத்தமர்கள் பக்தர்கள் நன்கு அறிந்து வருகின்றனர் என்று அறிவித்தது இந்த ஸ்லோகத்தில். அவதாரம் என்ற சொல்லுக்கு உயர்ந்தவன் கீழுள்ளாரை கண்டு இறங்கி வருவது என்று பொருள். ஆகவே இவர்களை இவர்களின் வழியிலேயே வந்து இவர்களை நாம் உய்வடைய வைக்க வேண்டும், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கீழே வருகிறானவன் என்ற அந்த திருவுள்ளத்தால் எம்பெருமான் அவதாரம் செய்கிறான். கண்ணன் சொல்றான், அவனே இப்படி நான் அவதாரம் எடுப்பதை இவர்கள்லாம் பார்த்து நான் ஏதோ அவர்களில் ஒருவன் என்று நினைத்து மயங்கி கிடக்கிறார்கள். அவஜானந்தி மா மூடாகா என்ற இடத்தில் இதை எம்பெருமானே உணர்த்தி மனுஷ்ய அவதாரங்களிலும் தனது பரத்துவத்தை சூச்சிக்கிறார் கண்ணன். இங்கு அவதாரங்களில் சோகம் இதெல்லாம் அபிநயம்தான், எல்லாம் நாடகம் நடிப்பு. ராமன் வந்து சீதை காணோன்னொடனே அப்படியே அழறார், இந்த உலகத்தையே எரிச்சுப்படுறேன் அப்படின்னு அந்த விரக தாபத்தில் கஷ்டப்படுறார் அப்படின்னா அது எல்லாமே ஆக்டிங். இந்த அர்த்தத்தை வெளியிடுகிற மனுஷ்ய தேகினாம் சேஷ்டாம் ஈசன் அபி மகா யோகி தேன வஞ்சயத்தே லோகான் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் அப்படின்ற திருவாய்மொழி இதெல்லாம் இங்கு அனுசந்திக்கணும் என்று ஸ்ரீ ரகசிய சிகாமணி வாக்கியத்தை கொண்டு இங்கே நம்ம தெளிவு பெறணும். இப்படி அவதாரங்களால் எம்பெருமானுக்கு பெருமையே என்பதையும் தோஷமே இல்லை என்றதையும் தெரிவிப்பதற்காக எம்பெருமானுடைய சில விபவ அவதாரங்களை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். பிரம்மதேச பிரம்மேஷ மத்திய கணனா பிரம்மேஷ மத்திய கணனா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராகா என்று பிரம்மனோடும் சிவனோடும் சமமாய் அவர்கள் நடுவில் மும்மூர்த்தியாய் மகரிஷிகள் எண்ணுகிறார்கள். கணனா என்பது மனத்தால் எண்ணுவதற்கும் விரலால் எண்ணுவதற்கும் பொதுவான ஒரு சொல். இப்படி எண்ணுவதும் பெருமையே. ஒருவர் படைக்க, ஒருவர் காக்க, ஒருவர் அழிக்கிறார். ஆகவே இதில் பெருமாளுக்கு ஏதோ ஒரு சிறு பங்கு உண்டு போலும் என்று பாமர மக்கள் அறிவிலிகள் மயங்கி கிடப்பர். ததஸ்வமபி துர்தஷஸ்மாத் பாவாத் சனாதனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வ உபஜிக்மிவான் என்று சதுர்முக பிரம்மன் துதிக்கிறான். அதாவது ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜிக்மிவான். பெருமானின் புகழை அறிந்தவர் பிரம்மன், பெருமானின் பெருமையை அறிந்தவர் ருத்ரன். இவாளாரும் அவரை துதிக்கிறார்கள். இப்படி உலகத்தை பிரளய காலத்திலும் வயிற்றிலும் வைத்து காப்பதுவும் மோட்ச பரியந்தம் மோட்சம் வரைக்கும் நம்மளை காப்பதுதான் காப்பு, உண்மையான காப்பு அதுதான்.
இது இவனல்லால் யாவராலும் இயலாது. அனன்ய சாத்தியே ஸ்வாபிஷ்டே நகி பால நசாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் என்றனர். ஸோ இந்த சுவாமி தேசிகனும் பல இடத்தில் அருளுகிறார், இப்படி அவதரிப்பது உலகில் சாது ஜனங்களை காத்து அசத்துகளை அழிப்பதாகிய உபகாரம் செய்வதற்காக. கர்மவசத்தால் அவர் நம்மை போல அபகத பாப்மா வா அகமஸ்மி என்றவர்களைப் போல புண்ணிய பாப ரூபமான கர்மத்தால் அல்ல அவருடைய அவதாரங்கள். ஜகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா என்று பராசர மகரிஷி பறக்க பறக்க அருளுகிறார். கணனா அர்க்க பங்கௌ ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகு அப்படின்னு பகவத்கீதையில் தெரிவிக்கிறார். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு என்கிறார், அதாவது அதிதியின் மகன்களான ஆதித்யர்கள் என்ற தேவ வர்க்கத்தில் தேவர் கூட்டத்தில் விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர் கடைசியானவர் எம்பிரார், அதில் அப்படி சொல்லறது. ஸோ பன்னெண்டு ஆதித்யர்களில் விஷ்ணு வர்த்தனம். அஜகன்யோ ஜகன்யஜகா என்று இதிகாச புராணங்களிலும் ஜோதிஷ் சாஸ்திரத்திலும் தெரிய வரும். யயேஷோ அந்தராதித்ய புருஷோ திருஷ்யதே என்று எப்பொழுதும் ஆதித்ய மண்டலத்தில் எம்பெருமான் அந்தரியாமியாக எழுந்துள்ளபடியால் த்ரிதாமா என்ற பெயரும் க்ஷீராப்திகி மண்டலம் பானோகோ யோகினாம் ஹிருதயம் ததா என்றபடி ஒரு மாதம் மட்டிலும் ஒளிரும் ஒருவனாய் வந்தது. அந்த அப்படி ஆச்சரியமா இந்த இடத்துல சூரிய மண்டலத்தின் மத்தியில இருக்கிற விஷ்ணு அந்தராத்மா அவன் பன்னிரண்டு ஆதித்யர்களுக்குள் ஒருவனாய் இருக்கிறான், என்ன ஒரு சௌலபியம். இப்படி சாநித்தியம் செய்வதாய் எம்பெருமான் தெரிவித்தபடி இதுவும் ஆகும். ஸோ இந்திர அனுஜத்வம், இந்திரனுக்கு தம்பியானதும் விசித்திரம். உபேந்திரன் என்று பெயர், உப இந்திரகா அஸ்மாத் இது உபேந்திரகா என்று மகனியர்கள் இந்த பதத்திற்கு விளக்கம் அளிக்கிறார். அதாவது இந்த எம்பெருமானை விட இந்திரன் தாழ்ந்தவன் என்பது இதன் பொருள். உப இந்திரகா அஸ்மாத் இது உபேந்திரகா. ஸோ உபசா உபசா கடாயனம் வையாகரணாகா என்ற இடத்தில் உப என்ற பதம் அமைகிறது. ஆகவே பலராமனுக்கு அனுஜராயினும் கண்ணனுக்கே எப்படி பெருமைகளோ அதுபோல இந்திரனுக்கு அனுஜனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் உபேந்திரனுக்குத்தான் பெருமை. இங்கு வாமனாவதாரத்தையும் அதன் பெருமைகளையும் நான்கு வேதங்களும் பலபடியாய் விஜயண்டி விஜய டிண்டிம வாத்தியம் போல் உத்கோஷிக்கிறது, கோஷம் புரிகிறது. அந்த வாத்தியத்தை போல அப்படி ஆச்சரியமா பறக்க பறக்க பேசுகிறது வேதங்கள். மகாபாரதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம், வாமன புராணம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு தர்மம், ஸ்ரீமத் ராமாயணம், எல்லா இடத்திலும் இவன் அவதாரங்களை காணலாம். இந்த வாமன திரிவிக்ரம அவதாரங்கள், இக்ஷ்வாகு வம்ச ஜனிகி, பிரம்மனுடைய மானச சிருஷ்டிகளில் இவனும் ஒரு அரசன். இக்ஷ்வாகு மிகுந்த விஷ்ணு பக்தன். இந்த இக்ஷ்வாகு சத்தியலோகம் செல்ல பிரம்மா தன் திருவாராதனமான ஸ்ரீ ரங்கநாதனை எழுந்தருள பண்ணி கொடுக்க அவரை பெற்று அயோத்திக்கு வந்து ஆராதித்தவர் இக்ஷ்வாகு. இவர் தவம் இயற்றிய போது மன்மதன் பூக்களை பூங்களை கண இவர் பேல் ஏவ அந்த அந்த அம்பு பூவால செத்த அம்ப இந்த இக்ஷ்வாகு மேல ஏவ அவைகளை கொண்டு மன்மதனையே மயங்க வைத்து அவனை வெற்றி கண்டவர் இந்த இக்ஷ்வாகு. இது காருட புராணத்தில் விளங்குகிறது. அத்தகையவரின் வம்சத்தில் எம்பெருமான் அவதரித்தது அவருக்கு பெருமை. பரம பாகவதர்களாய் நின்று மறந்தும் புறந்தொழாமல் ஸ்ரீ ரங்கநாதனை ஆராதித்த வம்சத்தில் பெருமாள் தாமே அவதரிப்பது அந்த வம்சத்திற்கு ஒரு ஏற்றம். யது வம்ச ஜனி யதுகு பரம தார்மிகான மகரிஷிகள் கூறியபடி யதுவானவர் மிக சூக்ஷ்ம தர்மங்கள் அறிந்தவர். யது மூத்தவள் இளையவள் சண்டையால் எவ்வனம் இழந்து கிழத்தனம் அடையும்படியான சாபம் பெற்ற தந்தையான யயாதி இவரிடம் வந்து இவர் யௌவனத்தை யாசித்து தமது கிழத்தனத்தை பெற கேட்டபோது இவர் மறுத்தார். வெகுண்ட யயாதி இவருக்கும் இவர் பின் வழி வந்த வம்சத்தாருக்கும் அரச பதவி இல்லை என்று சபித்தார். அதையும் இவர் பொருட்படுத்தவில்லை. எனது இளமையை பெற்று எனது தாய்மார்களை புணர விரும்புகிறாரே, இதற்கு நான் சம்மதித்தால் மாத்ரு கமன தோஷம் நமக்கு வருவதுடன் அதை செய்ய தூண்டிய பாபத்தில் தந்தையையும் சிக்க வைக்க வேண்டும் என்று இருவரும் நெடுநாள் நரகத்தில் இருக்க வேறுமே என்று என்பதற்காக அவர் மறுத்தாராம். அவ்வளவு சூக்ஷ்ம தர்மங்கள் அறிந்தவர் இவர். தாய்மார்களுக்கும் இது அவசியம் அவத்தியமாகிவிடும், ஈனத்தனமாகிவிடும். இந்த ஈன செயலை விட ராஜ்யம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. இதை இந்நிலையில் காமாந்தகரான தந்தை ஏற்பது அரிது.
ஏதும் கூறாமல் இருந்து விடுவோம். இந்த சமயத்தில் அந்த காம வசியப்பட்டிருக்கிற தந்தைக்கு இந்த சூக்ஷ்ம தர்மங்கள்லாம் சொன்னால் போடா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் நரக பாதத்திலிருந்து இவர் காத்தவர் தந்தையை. இப்படிப்பட்ட தர்மாத்மாவின் வம்சத்தில் எம்பெருமான் கண்ணனாய் அவதரித்து தமது பிரபாவத்தால் அந்த வம்சத்துக்கே ஒரு ஏற்றம் அளித்தவர். சுவாமி தேசிகன் இதை அருளை செய்கிறார். அந்த வம்சத்தை பற்றி உயர்வாக தெரிவிக்கிறார். அது எம்பெருமானுக்கு தகும். ஆக இவ்விதம் எம்பெருமானின் பிறப்பெல்லாம் சாது பரித்ராணாயிற்று. பரித்ராணாய சாதுனான்னு அவர்களை காப்பதற்காக இப்படி பிறப்பது இழிவான செயலே அல்ல. ஆகவே அனசூயை சிவனாரை பிள்ளையாக பெற விரும்பியதற்கு இந்த மாதிரியாக பிறப்பது தமது உயர்வான நிலைக்கு ஒத்து வராது என்ற கருத்துடன் அதை அங்கீகரிக்காமல் சிரித்து மழுப்பி மறைந்தார் என்பதை ஒரு பெருமையாக பேசிய நாலூரானை சிக்ஷித்து தண்டித்தாயிற்று இந்த சமயத்தை. அதாவது அபியர்த்திதோபி ஹி மகேஷ மகிஷீர்தாரைஹி அந்தர்ஹிதஸ்துவமசி கர்ஹி தகமர்த தகித் கர்ஹித கர்ப்பவாசகா என்று நாலூரான் சொன்னதை சிக்ஷித்து தண்டித்தாராம் இவர். அவதாரம் என்பது எம்பெருமானுக்குத்தான். மற்றவர்களுக்கு நம்மை போல் பிறந்து இறந்து படுபவர்கள் தான் அவர்கள். அந்த ரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டரும் இதையே தெரிவிக்கிறார். இவ்வளவு கருத்துகளும் நான்காவது அடியில் கூறத்தாழ்வான் இங்கு ஆழ்வானுக்கு திருவுள்ளம். அதாவது ஸ்லாக்யான்ய மூன்யனுபமஸ்ய பரஸ்ய தாம்னகா அத்தனையும் இந்த இடத்துல திருவுள்ளம். ஸ்ரீ பாஷ்யகாரர் வேதார்த்த சங்கிரகத்தில் அருள் செய்யும் கீழ்வரும் அந்த வாக்கியங்கள் இந்த ஸ்லோகத்திற்கு கருவாக அமைந்தது அப்படின்னு ஸ்ரீவத்சங்காச்சார் அந்த வேதார்த்த சங்கிரகத்திலேருந்து வாக்கியங்களை எடுக்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஸ்லோகத்தில், அதாவது அவதாரங்கள் ஸ்லாகிக்கப்படத்தக்கவை, உயர்ந்து எண்ணத்தக்கவை என்று தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பொன்னிர்மிதா ஜடரகாச்ச தவத்ரிலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா மத்யே கதா துன விசக்ரமிஷே ஜகச்சேத் த்வத்விக்ரமை கதமிவ ஸ்ருதி ரஞ்சிதா ஸ்யாத். இந்த இடத்துல பொன்னிர்மிதா ஜடரகாச்ச தவ த்ரிலோகி, அதாவது உன்னுடையதான மூ உலகத்தையும் அத்தனையும் உன்னுடைய உலகம், இந்த அத்தனை உன்னுடைய உலகத்தை இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னால் சிருஷ்டிக்கப்படுகிறது, இவையெல்லாம் உன்னால் ரட்சிக்கப்படுகிறது, இவையெல்லாம் லயமாக வேண்டும் மறுபடியும் வர வேண்டும் என்று நீ சங்கல்பிக்கும் போது அவையாவும் உன் திருவயிற்றிலிருந்து லயம் பெற்று நீண்ட பெருந்துயிலில் ஆழ்ந்து அவ்வகையால் உன்னால் ரட்சிக்கப்படுகிறது. பிறகு நீ அவற்றை வெளியே கொண்டு வருகிறாய் உண்டு உமிழ்ந்து என்று. நீதான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன், நீதான் பிரபு, நீதான் சர்வேஸ்வரன், நீ அதை காக்கிறாய். அப்படி இருக்க நீ உன் சொத்துக்களை உன் உலகங்களை நீ பிச்சை எடுத்துத்தான் திரும்ப பெற வேண்டியது இருக்கிறதா? இது என்ன, இது ஏன் பிச்சையாக கையேந்தி குட்டியாக வாமன ரூபத்தில் வந்துதான் அதை பெற வேண்டுமா, இது ஏன் என்று எவருக்கும் புரியவில்லையே. குறத்தாழ்வான் அப்படியே மாஞ்சி போற. ஆனால் இதன் தொடர்ச்சியாக நீ திருவிக்கிரமனாக வளர்ந்து பெரிய உருக்கொண்டு ஈரடியால் மூவுலகம் அளந்து சகல சேத்தன அச்சேதனங்களுக்கும் உன் திருவடியினது சாட்சாத்காரத்தை சம்பந்தத்தை ஏற்படுத்தி அப்படி நீ ஏற்படுத்தாமல் இருந்தால் வேதம் உன்னுடைய இந்த திருவிக்கிரம பிரபாவத்தை பாடி பாடி பரவசப்பட்டு பிரசக்தி அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்காதே. அதனால்தான் இப்படி எடுத்தியோ, இதை பாடினதால் வேதங்களுக்கு நிகரில்லா பெருமையும் புனிதத்துவமும் ஏற்பட்டு விட்டதே, அது ஏற்பட்டிராமல் போயிருக்குமே. இப்படி உன் மூச்சு காற்றேயான வேதங்களுக்கு உன் திருவடி சம்பந்தம் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் கிட்டி அவை புனிதமானது போல இந்த வேதத்துக்கும் நிகரற்ற பெருமையும் புனிதமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வாமனனாக நீ கையேந்தினாய் போலும் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இந்த இடத்துல உன் நடுவில் ஒரு சமயம் இந்த மூவலகத்தையும் உன் திருவடிகளால் நீ அளந்திட்டாய் என்றோ, அது நடக்கலைன்னா இந்த வேதம் உன் திருவிக்கிரம சேஷ்டி தங்களை பறைசாற்றி மேன்மை பெற்றது என்னவாயிருக்கும் என்று தெரிவிக்கிறார். தொன்னிர்மிதா ஜடரகா ச தவ த்ரிலோகி கிம் பிக்ஷணவாதியே கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதா துராபா. அதாவது ஹே பகவான் எம்பெருமானே, தொன்னிர்மிதா தேவரால் ஆக்கப்பட்டதும், தவ தேவரீருடைய ஜடரகாச்ச திருவயிற்றை அடைந்து காக்க பெற்றதுமான இயம் த்ரிலோகி இந்த மூ உலகங்களும் பிக்ஷணாதிர்த்தே மகாபலியிடம் பிச்சை கேட்டு பெறுவதை விட்டு
வேறு வழிகளில் தேவரால் அடைய முடியாதோ, பவதா கிம் துராபா, வேற வழியால் உன்னால் அடைய முடியாதோ. அந்த மகாபலி கிட்ட ஒரு நிமிஷத்துல போய் கேட்டா சங்கல்பிச்சாலே அவன் வந்து கொடுத்துருப்பானே. அனாதியான காலத்தின் நடுவில் மத்தையே கதாத்து ஐக்கத் ந விசக்ரமிஷே சேத், இந்த அனாதிகான காலத்தின் நடுவில் ஏதோ ஒரு சமயம் இந்த உலகத்தை திருவடிகளால் நீ அளந்தாமல் அளக்காமல் போனீரானால், ஸ்ருதிஹி வேதமானது துவத் விக்ரமை தேவரையருடைய உலகளந்த சரித்திரங்களால் அஞ்சிதா சுதம் இவசியாத், அஞ்சிதா அதாவது மேன்மை பெற்றதாய் எப்படி போலாகும் அப்படின்னு தெரிவிக்கிறார். கதமிவசியாத், எப்படி போலாகும்? எம்பெருமானே, பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்த அன்று உடனே விழுங்கி கரந்துமிழ்ந்து கடந்திடந்தது கண்டும் தெளிய கில்லீர் அப்படின்னு நம்மாழ்வார் நாலாம் பத்துல பத்தாவது பதிகத்துல மூன்றாவது பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்படி ஆழ்வார் அருளி செய்தபடி இந்த உலகு தேவரீர் உடைமை, தேவரீரே படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகிறார். அதை பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு வரலையே அப்படிங்கிறார். மகான்கள் இதை அறிவர். தேவரீர் உடைமை எல்லாம் என்று பாகவதோத்தமர்கள் அறிவீர். தேவரீர் நிலைநாட்டி அருளினீர். இப்படி இருக்க இதை அதிகார அனுகுணமாய் ஆளும்படி இந்திரனுக்கு அனுகிரகிக்க, இதை இந்திரனுக்கு நீ எடுத்துக்கொடா, நீ ஆழ்வதற்கு தான் என்று அவன் இதை மகாபலியிடம் கை சோர்ந்த போது, அவன் மகாபலியிடம் தோற்ற போது மகாபலியை தண்டித்து மீட்டருள வல்லவரான தேவரீர் அவனை தண்டித்து அவனை அவன்கிட்டமிருந்து பிடுங்கி இந்திரனுக்கு கொடுக்கலாமே, ஆனால் அவனிடம் இதை யாசித்துத்தான் நான் பெற வேண்டும். எப்போதோ ஒரு காலத்தில் இடையில் தேவரீர் இப்படி யாசிக்காமல் போயிருந்தால் தேவரீருடைய திரிவிக்ரம அவதாரம் திரிவிக்ரம வைபவம் இப்படி வேதம் பெருமை அடைய வழி ஏற்பட்டிருக்குமா, அதனாலே நீ இப்படி நடந்து கொண்டிருப்போலும் என்று தெரிவிக்கிறார். ஸோ விஸ்வகர்ம சூக்தத்தில் எயிமா விஸ்வா புவனானி ஜுகுருத் ஜுஹ்வத என்றபடி எம்பெருமான் தமது சங்கல்பத்தாலேயே இந்த உலகத்தை படைப்பதாய் தெரிவிக்கிறது. நிட்சேபரக்ஷையில சுவாமி ஒரு ஸ்ருதி வச்சனத்தை எடுத்து தெரிவிக்கிறார். எம்பெருமான் இளந்தம் பழம் அப்படின்னு ஒரு குட்டியா இருக்கும் இளந்தம் பழம், அந்த இளந்தம் பழத்தை உட்கொள்வதை போல பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் உட்கொள்கிறாராம். அப்படி ஹரி அதை எல்லாவற்றையும் அபகரிப்பதால் இவன் ஹரி எனப்பட்டதாக கொண்டு விளக்கியபடி இவன் திருவயிற்றில் யாவும் அடங்கி விடுகின்றன. எஸ்ய பிரம்ம சக்ஷத்ரம் நவுபே பவத ஓதனக மிருத்யுஸ்யோ பசேச்சதம் க இத்தா வேத எத்திர சகா என்று கடவல்லி சகல சராச்சரங்களையும் பிராணிகளையும் சம்ஹரிக்கும் மிருத்யுவையும் எம்பெருமான் பிரளய காலத்தில் ஒரு கவலை சோற்றுக்கு ஊறுகா தொட்டுக்கிற மாதிரி உபதம்சம் கொள்வது போல விழுங்கி விடுவதாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரிக்கும் ஹரியை பின்தொடர்ந்து அவனுக்கு அடங்கி தாழ்ந்து மற்றைய தேவர்கள் செல்வதாய் ஹரிம் ஹரந்த மனுயந்தி தேவாகா என்று ஒரு சூக்தமே இருக்கிறது. எம்பெருமான் உலகுண்டபடியை வியந்தது. இதை கொண்டே நம்முடைய ஆழ்வார்கள் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே என்றனர். எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் தவிர வேற யாராவது இருக்காளா? எம் பூத்தம் எத் பூத்தம் எஸ்வபவ்யம் உதாமர் தத்வசியேஷானஹா அஸ்யேசா நாஜகதோ விஷ்ணு பத்னே என்று உத்கோஷித்த இந்த தேவரீருடைய உலகு இப்படி பிச்சை எடுத்து பெற வேண்டுமா? மாவலியை அடக்கி பெறுவதை விட யாசித்து பெறுவது ஒரு நீர்மை, ஒரு சௌலபியம், ஒரு சௌஷீல்யம். தன்னை அண்டினவர்களுக்காக எம்பெருமான் எந்த செயலையும் செய்வான் என்பதை இதிலிருந்து தெரிகிறது. பிச்சை கூட எடுப்பேன், ஆனால் என்னுடைய பக்தனை காப்பேன் என்பதை விளக்கவே இப்படியானது. இதுவும் ஒரு புகழத்தக்க செயல் என்று பராசர பட்டர் அறிவுகிறார். உபேந்திர பிராம்சுகு அப்படின்னு அந்த இடத்துல இங்க வந்து ரொம்ப அழகா இதுதான் புகழ் என்று தெரிவிக்கிறார். தேகலீச ஸ்துதியிலும் சுவாமி தேசிகன் இதை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் பதினாறாவது பாசுரத்தில் ஆழ்வார் வியந்து எம்பெருமானை கேட்கிறார். அதை இங்கு அதை நினைச்சுண்டு இங்கே கூறத்தாழ்வான் திருவுள்ளத்தில் அது இழையோடுகிறது. சீராய் பிறந்து சிறப்பாய் வளராது பேர் வாமணன் ஆகா பேர் வாமணன் ஆகாக்கால் பேராளா மார்பார புல்கி நீ உண்டு மண்ட பூமி நீரேற்பரிதே சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து என்று ஆழ்வாருடைய திருவாக்கு. சீராய் பிறந்து சிறப்பாய் வளராது பேர் வாமணன் ஆகாக்கால் பேராளா மார்பார புல்கி நீ உண்டுமிழ்ந்த பூமி நீரேற்பரிதே. எப்படி பிச்சை எடுக்கணுமா? சொல்லு நீ யாமறிய சூழ்ந்து சொல்லு. விஷ்ணு சூக்தம் முழுசும் விஷ்ணுவின் செயல்களை குறிப்பிடும் மற்ற இடங்களிலும்
ஒரே குரலில் வேதம் எம்பெருமான் மண்ணளந்ததையும் அதில் யாவரும் அடங்கினபடியும் அவனது மூன்றாவது திருவடி எவ்வளவு தூரம் சென்றது என்பதை எம்பெருமானே அறிவான். இவன் யாவர் தலையிலும் தாழ் பரப்பி மண் தூவி மண் தாவினபடியால் இவனே பரம்பொருள் என்றும் இவனது திருவடியிலிருந்து எப்போதும் கங்கையின் அருவி பெருகி வருவதாயும் இவனால் அளந்த அதிகாரம் பங்கு இட்டு அழிக்கப்பட்டபடி மற்றையோர் தேவர்களாகி மானிடவர்களுக்கு வேண்டும் வரமளிக்கும் திறன் பெற்றவர்களாக ஆனதும் மற்றும் இப்படி பல அபூர்வமான செய்திகளை வெளியிடுகிறது திருவிக்ரம அவதாரம். தேவையற்ற பல செய்திகளையும் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், சூத்ர புருஷார்த்தங்களை எப்படி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் வழிவகுத்து கொடுத்த அதே வேதம் பரமைகாந்திகளுக்கு வழிவகுத்தபடி இப்படி தேவரீரை பற்றினதான ஆச்சரியமான இந்த திருவிக்ரம அவதாரத்தை தெரிவிக்காமல் போனால் அதற்கு இந்த வேதத்துக்கு ஒரு பெருமையே வந்திருக்காது. பிரத்யக்ஷேண அனுமித்யாவா யஸ்தூபாயனோ கம்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா என்பதே இல்லாமல் போய்விடும். அதாவது இந்த பெருமையை வேதத்திற்கு அளித்து அதன் மூலம் தேவரீர் பெருமையை அறிந்து தேவரீரை அடைய உபாயத்தை வழியை மேற்கொண்டு தேவரீர் திருவடி இணையை அடைய வழிவகுக்கவே இப்படி திருவிக்ரம அவதாரம் மேற்கொண்டீரோ என்ற கருத்து ஆச்சரியமாக இன்று துவனிக்கிறது. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலின ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி அடியேன்.